மாதிரி ஒரு படம் வந்ததே என்னால் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது, இது கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம், அப்போது கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது. அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட், ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது, ஸோ தமிழ்லே பண்ணலாம். இப்போ தான் நான் யோசித்தேன், கஸ்தூரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது, மும்பையிலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கன்னடாவிலேருந்து ஒரு டைரக்டருக்கோ இது தோணுச்சு, தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு, தெரியல என்ன யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த படம் இட் இஸ் ஹேப்பன்ட். ஸோ கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் ஆயிருக்கு. டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ்டர் கமல். தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்குது அவங்க ரெண்டு பேர்கிட்டையும். அண்ட் ஒரு இந்த படத்தை வந்து அவங்க குழந்தை மாதிரி நினச்சி அவ்வளோ அன்புட அவ்வளோ ரசித்து ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ரேர் டு கம் அக்ராஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ நர்ச்சர் அ ஃபில்ம் த வே தே ஹாவ் டன் இட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஜெனரோசிட்டி அண்ட் ஃபார் யுவர் கைண்ட்னஸ், ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. ரெண்டாவது ஐ ஹாவ் டு தேங்க் ராம்சிங் சார். இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்திருக்காது, பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும், ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களையும் அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு, இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிட்டு, அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு, அவர்கிட்ட தெலுங்கில் பேசிட்டு, அவர்கிட்ட கன்னடாவில் பேசிட்டு, டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார். ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ராம்சிங் சாருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஜோ சார், இங்கே எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்கீங்க, வரலையா? ஜோ சார் மேடையில் வாங்க ப்ளீஸ், எங்கே இருக்கீங்க? இந்த படம் நான் பண்ணும்பொழுது எனக்கு இதுதான் ஜோ சாருங்க, எல்லாரும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டி கொடுக்கணும் இந்த ஆள் ப்ளீஸ். நான் நிறைய பெரிய டைரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன், பி இட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் கௌதம் மேனன் ரைட் அப் டு மிஸ்டர் வெற்றிமாறன். நிறைய பெரிய டைரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன், தே ஹவ் ரிட்டன் பியூட்டிஃபுல் ரோல்ஸ். ஐ ஹவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டைரக்டர் ஆன் செட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கோ டைரக்டர் லைக் ஜோ சார் ஆன் செட். ஏன்னா டயலாக்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு செட்டில் தமிழில் எல்லாமே, ஒரு தமிழ் படத்துக்காக தமிழில் ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா மொத்த விஷயங்களும் அழகாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஜோ சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ. கே எஸ் ரவிக்குமார் சார், எவ்ரி டே தட் யூ ஆர் ஆன் செட் வாஸ் அ ஜாய் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாகவே ஒரு இன்னொரு டைரக்டர் செட்டில் இருக்கார் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஈவன் ஐ திங்க் ஈவன் வென் யூ ஆர் ஆக்டிங் யூ டோன்ட் ஃபர்கெட் தட் யூ ஆர் அ டைரக்டர், அது தானாகவே வந்துடுது இல்லைங்களா, பிகாஸ் தட்ஸ் யுவர் ட்ரூ நேச்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அலி சார், அன்ஃபார்ச்சுனேட்லி வி டிட் நாட் கெட் டு ஹாவ் அ சாங் டுகெதர், மேபி நெக்ஸ்ட் டைம். ஆமாம், அடுத்த படத்தில். பட் யா, ஐ ரியலி ஹோப் டு ஷேர் மோர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ ஏதாவது அடுத்த படத்தில். ஜேகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் கைண்ட் கோஸ்டார். யூஸ்வலி ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில், நான் எதுக்கு பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஜேகே, இட் டேக்ஸ் அ வெரி செக்யூர் ஆக்டர் ஐ ஹாவ் டு சே டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏன்னா ஃபீமேல் சென்ட்ரிக் படத்துக்கோ சம்டைம்ஸ் வி நீட் அ ஹீரோ, வி நீட் அ நைஸ் குட் ஆக்டர் who knows his job, who can also do fight sequences, who can also look handsome, who can also do romance. It's the yin and yang that is required. So thank you so much JK for accepting this, for being a part of it. In the padam, okay, to answer, and music, so sorry, where is Mr. Krupa? There he is. Okay, thank you so much
Congrats on your first Tamil film. Your favorite part on the waterfall song. Romba alaga irundhathu. And the madri classical songs definitely will be appreciated in this industry. Thank you so much for your contribution. And to answer your question, I think actors are defined more by the roles they say no to than the roles they say yes to. Appdin solalam. So maybe in my career I say no more often than I say yes. Indha padam na ye othukittena because double action very rare for a heroine. Hero ku eduvaanga dual role, heroine ku very rare. And indha mari or period look la usually I have not gotten such offers before. So ore padathila actionum panna vendiyathu, romanceum panna vendiyathu, cop lookum panna vendiyathu, andha mari period princess lookum panna vendiyathu. It appealed to me as an actor, and I thought indha mari genre vandu audience ku poduva romba pidikum. So this film is made with very good intentions, purely keeping the audience in mind, hoping they will enjoy this film and just get their money's worth at the theater. It's packed with a lot of commercial entertainment. So that's the film, and thank you so much Mr. Vijay Antony. Ungalku na paadi irken, now you're acting and now you are coming and inaugurating our film. Thank you so much. பத்திரிகை நண்பர்கள், மேடையில் விட்டிருப்பவர்கள், முதல்ல மை தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் கமல் போரா அவர்கள். அவங்களுக்கு நிஜமாக நாங்கள் எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியாது பாவம் அந்த ராஜேஷ்குமார். எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பார், ஆனால் இன்னும் ஆன்சர் இருக்காது சார். மணி மணின்னு அதுதான் தெரியும் உடனே, அதை விட்டு அது உடனே அவங்க செக்கு எதுலேயும் கையெழுத்து போகிறது தான் பாவம். அங்கேருந்து எப்போவுமே ஸ்பாட்டில் இருப்பார் தில் சத்யா. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகர். அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இல்லை. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அது ஒருவேளை எங்கிட்ட மட்டும் அப்படி பண்ணாரா, இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டமே அப்படி தானான்னு தெரியல. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். இது இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படி உள்ளவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது வித்தியாசமாக இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்கேன், ஆக்டிங்கில் பிஸியாக இருக்கேன். ஸோ அதில் வந்து எல்லாருமே, ஆனால் வந்து எல்லா படமுமே வந்து நியூ டைரக்டர்ஸ் தான். அது அப்படியே அமைஞ்சது. ஏன்னா நிறைய கதைகள் கேட்கும்போது புது டைரக்டர்ஸ்கிட்ட ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒரு லைன் வருது. அது மாதிரி தான் தில் சத்யா வந்தார். இது தமிழுக்கு அவர் நியூ தானே. ஸோ அவர் வந்து சொன்ன லைனில் நீங்கள் வந்து அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள் சார், அப்புறம் என் கேரக்டர் சொல்லுங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ராம் சிங். அவங்க ஏற்கனவே கஸ்தூரியே அழகாக காமிச்சிருக்காருன்னு பாருங்கள். இல்லை 20 இயர்ஸ் பேக், இல்லை அப்போ இப்போ அழகாக தான் இருக்கேம்மா. நான் சொல்கிறேன், அவளை அல்லட்டு மாதிரி காமிச்சார்னா அது வந்து காரணம் வந்து இவனுடைய சீஃப் வந்து அசோக் ராஜன். அவன் வந்து எல்லாரையுமே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு திறமை படித்தவன். என்னுடைய ரெண்டாவது படத்தில் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர் அவன் தான் வந்து என்ன சார் நீங்கள் எப்படியாவது இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு. நான் வந்து இந்த படத்தில் கமிஷனர், சினிமாவில் தான் ஒரு நாள் கமிஷனர், ஒரு நாள் ஜட்ஜு, ஒரு நாள் பொலிட்டீஷியன். எப்படி சார் கமிஷனர், அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் சொன்ன லைன் வந்து நான் சொல்கிறேன், ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கதை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து இந்த கதையை சொல்லாமல் சார் இப்படியெல்லாம் நடக்குது சார் நாட்டில் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார். நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விசாரணைக்கு எடுத்து அது நீங்கள் பண்ணுற ஒரு கமிஷனர்னு சொல்லி. ஆக்சுவலாக உலகத்திலேயே ஒரு 200-300 பேருக்கு தான் வந்து ஒரு ஒரு பிளட் குரூப் இருக்குது. அதை வந்து ஒரு 65 எத்தனை வருஷத்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில், பர்டிகுலர்லி பாம்பேயில். பாம்பேயில் ஒரு லேடி டாக்டர் அதை கண்டுபிடிச்சி இந்த பிளட் குரூப் வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பிளட் குரூப்புக்கு பேரே பாம்பே பிளட் குரூப்னு அப்போ வச்சுருக்காங்க. ஸோ உலகத்துலேயே ஒரு 300 பேருக்கு தான் இருக்குது அந்த பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா 120 வயசு ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு சொன்னார். 120 சார், 120 130 வருஷம் ஆனால் ஃபோட்டோ காமிச்சிங்களே 130 வயசு சார், நம்பவே இல்லை. ஃபோட்டோ பார்த்தா 50-60 தான் தெரியுது. என்ன சார் இவருக்கு 130? அந்த பிளட் குரூப்புக்கு இருக்கிற அந்த பவர், அதாவது அவங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வயசாகாது, எல்லா பவருமே இருக்கும்,
அந்த இதில் அந்த எல்லாமே டோட்டலாகவே வந்து அவங்க அந்த யங் இதுதான் ஃபீல் தான் இருக்குது. சரி, இதுக்கு வந்து இந்த மா இதை வச்சு தான் சார் இந்த கதையை நாங்கள் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு. இந்த 300 பேருக்கு தான் உலகத்துலேயே அந்த பிளட் குரூப் இருக்குன்னா, இப்போ அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுனாலோ அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணனாலோ அந்த பிளட் குரூப்பு நம்ம தேடிட்டு தான் போகணும் இல்லையா. இப்போ அந்த 300 பேரில் நிறைய பேர் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நிறைய பேர் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ, ஆப்ரேஷன் பண்ணாலோ, ஆக்சிடெண்ட் ஆனாலோ பிளட்டு வேணுங்கிறதுக்காக இதே பிளட் குரூப்பு வேர்ல்டில் எங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள கடத்திட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வைக்கிறது. ஏன்னா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா வாழணும் அவன். அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்ககிட்ட பிளட் எடுத்துக்கலாம். வித்தியாசமாக இருந்த லைனை சரி, இந்த இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம் சார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார் ஒருத்தர், பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிறவர் சத்ருவேதின்னு. வித்தியாசமாக இருக்க லைனு அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இது லைன் இல்லை, இந்த இன்ஸ்பிரேஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதை அப்படின்னு சொல்லி. சரி, இது போதும், என் கேரக்டர் மட்டும் சொல்லுன்னு சொல்லி அதில் போய் நடிச்சிட்டேன். ராம்சிங்குக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஜேகே அப்படியே பயந்துக்கிட்டே நிற்பார். சரி, ஏன் அப்படிங்க ஃப்ரீயாக இருக்குன்னு. இல்லை சார், நான் வந்து உங்களுக்கு படம்லாம் நடிக்கணும் இது பண்ணலாம் ஆசைப்பட்டேன் சார், அட்லீஸ்ட் உங்களோட உங்கள் கூட நடிக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். நிஜமாகவே அவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்றதை நான் பார்க்கல. எப்போ பார்த்தாலும் ஜிம்மு பண்ணுறது பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் பாடி தான் அவருக்கு. அவர் நல்லா நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், அழகாக இருக்கார். ஆண்ட்ரியா கஸ்தூரி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரசித்த படம் தரமணி. அதில் வந்து அது அவ்வளோ ரியல் ஆக்டிங் இருக்கும். அவங்க சகலகலாக வள்ளி அவங்க. ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டு நல்லா போடுவாங்க, ஒரு படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், எங்கள் படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று சூப்பராக பாடிப்பாங்க. யார் பாடுறது யார் பாடுறது நாலு பேர் கேட்குற மாதிரி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹூஸ் த ஹீரோ, ஹூஸ் த ஹீரோ, காக்க வந்து வாத்தி யாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபிமினைன் அண்டு மேல் மிக்ஸ் பண்ணால் வாய்ஸு, அந்த மாதிரி வயசில் அது பாடினாங்க. சிப்ஸ் நல்ல டான்ஸரு, நிறைய விஷயங்கள் அடக்கி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. அவங்களோட ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணுறேன், பட் எதுவுமே வந்து டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க, லாஜிக் கேட்பாங்க. இப்போ நான் இந்த டைலாக் சொன்னால் ஏன் அவருக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எங்கள் ஜோ. நீ இன்னொரு வாட்டி வாயா மேடைக்கு, ஏன்னா பாவம் இவருக்கு தமிழ் இல்லைன்றனால அவன் அது ஜோ தான் கூப்பிடுவாங்க. அந்த ஜோ எதுக்காக நான் மறுபடியும் மேலே கூப்பிட்றேன்னா, அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு நிறைய பேருக்கு தெரியாது. இசைஞானி இளையராஜாவின் அண்ணன் மகன், அப்பா பேர் பாஸ்கர், பாவலர் வரதராஜன். அதான் இல்லை, இளையராஜா சாரே பயப்பட்டு வரல, எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன், அவருடைய மகன் பாவலருடைய மகன். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டேன். நிஜமாவே ரொம்ப டைலாக் சைடில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தில் சத்யாக்கு. ஆலி சார், ஐ எம் எ கிரேட் ஃபேன் அண்டி, நான் சாலா ஃபேன். அதாவது இப்போ தான் அவருடைய பேச்சுக்கு இவ்வளோ நல்லா அழகாக பேசுவீங்கன்றது. ஏன்னா உங்களோட பேச்சு நான் எதுவும் நேராக பார்த்து கேட்டதில்லை, ரொம்ப அருமையாக பேசுகிறேன். இங்கே வந்தவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஆலி சாரோடைய ஒரு தயவுசெய்து எல்லோரும் யூடியூப்பில் போய் அந்த பாகுபலி ஸ்பூஃபா, அது கிண்டல் பண்ண மாதிரி, அது என்ன பேர் வரும், பாகுபலி ஸ்பூஃபா, அது ஒரு சாங்கு. அது என்ன அந்த சாங் சார், அது நீங்கள் கேளு பாருங்கள் அந்த பாட்டை அந்த ஃபங்க்ஷனில். ஐயோ யோ யோ யோ, பயங்கர கவனம் இருக்கும். அது இவன் பண்ணதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீரோ அந்த படுத்து அம்பு விடுறது அதெல்லாம் வந்து இவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணி, அதே மாதிரி ஃபால்ஸ்லாம் கீழே விழுந்து பிரமாமா பண்ணி கேட்டால் 2 days ஷூட்டிங் எல்லாம் சிஜி இல்லை இல்லை. அதை நான் எப்போது போர் அடிச்சுன்னா அதை நான் போய் பாட்டு போட்டு பார்த்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அவர் ஆளு. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப இன்றைக்கி அருமையான ஒரு பேச்சும் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் விஜய் ஆண்டனி, தேங்க்ஸ். உங்களுடைய நல்ல உள்ளங்கள் வாழ்த்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இது வந்து ஒன்லி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக்கு தான் நினைக்கிறேன் டீசரில், பட் இதுக்குள்ளே ஒரு பேயெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. அந்தெல்லாம் எனக்கு கதை தெரியாது, எனக்கு அந்தளவுக்கு கதை தெரியாது. நான் என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் கேட்டேன். பட்டு ஒரு நிஜமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்தை வச்சுக்கிறேன்.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்ச என்னோட நெருங்கிய நண்பர் கமல் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ரீசெண்டாக நான் போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கு. இந்த படத்தோட டைட்டில், இதோட ஃபாண்ட், இதோட நீங்கள் பண்ண டீசர், இதை அமைச்ச இடம், இத்தனை பத்திரிகைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ராஜேஷ்குமார் சார், கமல் சார், உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஜெயிக்கும். ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். நீங்கள் சொன்னதுனால ரொம்ப அருமையான லைன். எப்படி இந்த லைனை மிஸ் பண்ணோன்ருக்கு, இதில் வந்து ஒரு 10 கதை பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான கதையை நீங்கள் அந்த மாதிரி இயக்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார். கமல் சார், இந்த படம் ஹிட் ஆக போகுது. இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்றைய விழாவோட நாயகி சகலகலாவல்லி ஆண்ட்ரியா, உண்மையிலேயே நான் உங்கள் வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா. சார் ஒரு பாட்டு பாட்டுக்க காமிச்சார் இல்லையா, பார்க்க வந்த வாத்தியாரோ, அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக வேறு யாரும் அந்த மாதிரி பாட முடியாது. அந்த பாட்டு வந்து டியூனாக இருக்கிறத விட அதை நீங்கள் பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலே வேறு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லாமல் நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டேன். கண்டிப்பாக ஷூர் ஷூர், நான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் கண்டிப்பாக அவர் மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிடுவார். ஸோ நிறைய பாட்டு நீங்கள் பாடணும், நிறைய படங்கள் நடிக்கணும். சொன்ன மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி, நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, எல்லாமே உண்மை தான். நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜேகே சார், யூஆர் லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். பார்க்குறதுக்கு ஒரு ஆரியா மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ரெண்டாவது ஆரியா நீங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய கன்னட நடிகர்களை வந்து வரவேற்றிருக்கு. ரஜினி சார், அர்ஜுன் சார், பிரகாஷ்ராஜ் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இடம் பெறணும். கண்டிப்பாக சார், நீங்கள் தமிழ் பேசலாம் கூட பரவாயில்ல சார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல படங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஷூராக சார், இந்த விழாவோட முக்கியமான நாயகர், படத்தோட டைரக்டர், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த லைனை நீங்கள் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வரைக்கும் பல படங்கள் கடந்து வந்திருக்கோம் நாம், அரைச்ச மாவதியாக ஆல்மோஸ்ட் வெவ்வேறு காம்பினேஷனில் அரைச்சிட்ருக்குறோம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப புதுசு. உண்மையிலே நீங்கள் பிடிச்ச அந்த லைன் இருக்கு இல்லையா ஸோ, கண்டிப்பாக அந்த லைனை தேடினதுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் கண்டிப்பாக பெருசாக வெற்றி படத்தோடு லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள். அடுத்தது ஆலி சார், உண்மையிலேயே உங்களோட பேச்சை வந்து நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் சார். ஆக்சுவலாக எப்படி இப்போ இன்றைக்கி உண்மையிலேயே பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. கேமராமேன் சார்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஹீரோலேருந்து, எல்லாருமே, ஆண்ட்ரியாலேருந்து, ரவிஷ்குமார் சார்லேருந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. அதில் ஹைலைட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பண்ண இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர், அவங்களோட 50வது படம் நீங்கள் பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஒரு ஹீரோவாக உங்கள் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஈவெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் பார்க்கும்போது. இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மே மாதத்து இந்த லீவிலே இந்த ஒரு பாகுபலி அரண்மனை இந்த லுக்கில் இருக்கிறதுனால சார், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படமாக இது கண்டிப்பாக அமையும். ஸோ நீங்கள் வந்து விரைவாக அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து உங்களால் முடிஞ்சால் மே மாதத்துக்குள்ளே, மே மாதம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க நீங்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ஜோ சார், நீங்கள் வந்து பாவலர் அவரோட சன் அப்படின்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட சப்போர்ட்லாம் அந்த படத்துக்கு தேவை. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு வணக்கம். இந்த ஸ்டேஜில் பேசுகிறோம், பேசுகிறதுல நிறையா தப்புங்கள் இருக்கும், மன்னிச்சிடுங்க. அதுக்கு பேசலாமா? ஐ தேங்க் விஜயாந்தோனி சார் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் ஈவெண்ட். ஐ தேங்க் ஆல் மை க்ரீவ், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஆக்டர், ஆக்டோ, ஹீரோயின்ஸ் ஃபார் டூயிங் திஸ் திங் எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி. தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் அஸ். வெல்கம் டு மை ப்ராம் அண்ட் மை டீச்சர் ரிலீஸ் and my poster release film Malagai. And thank you my artist, my technician, and welcome to all media and media person. Thank you.
திஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தமிழில் பேசணும்னுட்டு ஆசை, ஆனால் எதனா தப்பாகுமான்னுட்டு பயம். எதனா சின்ன வார்த்தை தப்பாக பேசுனா என்னை மன்னிச்சிடுங்கோ. ஃபஸ்ட் இந்த படம் பண்ணும்போது நம்ம ப்ரொடியூசர் சார் ராஜேஷ்குமார், அப்புறமா கமல் போகாக்கு ஃபஸ்ட் மீட் பண்ணேன். இது 27 சப்ஜெக்ட், ஒரு 27 சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதில் இதுதான் நம்ம ஃபைனல் சப்ஜெக்டை ஷூட் பண்ணது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு சான்ஸ் கிடச்சது. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் மூவி இது. ஆண்ட்ரியா மேடம் நடித்தங்கோ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கங்கோ. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜேகே ஒரு கனடா ஸ்டாரு, அவரு கூட ஆக்சுவலாக தெரியும் அவருக்கு இது ஹீரோயின் ஓரியன்டடு. பட் ஈவன் தென் அவர் கூட ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி லெஜண்ட் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சாரு, அவரை பற்றி நான் எதுவும் பேசுறது வேணா, அவர் ரொம்ப நல்ல அழகாக இந்த படத்தில் ஆக்டிங் கூட பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆலி சார் ரொம்ப அழகாக காமெடி பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் மை மூவி, கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஈவன் மை கோ டைரக்டர் ஜோ, அவர் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார் எனக்கு. ஸோ விஜய் ஆண்டோனி சார் கூட இங்கே வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் யார் பேர் எதுன்னு சொல்லேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் வந்து படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது முதல் முதலாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து அந்த படம் பேர் அபிராமி. இன்றைக்கும் வந்து நிறைய தொலைக்காட்சியில் அடிக்கடி அந்த படம் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒரு அப்கமிங் ஸ்டார். அதுக்கு முன்னாடி பேர் சொல்லும் வகையில் பெரிய ஹீரோ அப்படின்னு ஒருத்தரோடு மட்டும் நடிச்சிருந்தேன். அப்போ அபிராமி படத்துடைய ஒளிப்பதிவாளர் ராம்சிங் அவர்கள், இன்றைக்கு வரைக்கும் இதை நான் அவர் மேடையில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இன்றைக்கு வரைக்கும் அவ்வளவு அழகாக வேறு யாரும் என்னை காமிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளவு அழகாக லட்டு மாதிரி, லட்டுனா லட்டு மாதிரி காமிச்சிருப்பார் அன்னைக்கு, நம்பிடுங்க. நீங்கள் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் டிவியில் போடுவோம், பார்க்கலாம். இட் வாஸ் ரியலி ரியலி லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அவரோட அண்டு நாங்கள் வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங் எப்படி நடக்கும்னா நைட் அண்டே நடக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து நைட்டெல்லாம் நாங்கள் முழிச்சு நடிச்சுக்கிட்டு இருப்போம். காலையில் வேறு ஒரு குரூப் வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க, நாங்களாவது காலையில் ரெஸ்ட் பண்ணுவோம். ராம்சிங் அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 40 நாட்கள் அவர் தூங்காமையே தான் வேலை செஞ்சார். அதற்கான எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசித்தோம். அதற்கான ரிசல்ட் படத்தில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, இவர் வந்து ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு நான் அன்றைக்கே நினச்சிருக்கேன். நான் நினச்சது வந்து உண்மையாயிடுச்சு. ராம்சிங் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி தன்னுடைய சிறகை விரிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து இன் டிமாண்ட் பாலிவுட் கேமராமேன், நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கிற ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ ஹிம் ஹியர் டுடே. இன்ஃபேக்ட் நான் உங்களை தான் அடுத்தது இங்கே பேச சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து எல்லோரும் வாய் திறந்து பேசவே வாய்ப்பு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது கே எஸ் ரவிக்குமார் சாருக்கு. இதுக்கென்ன நான் வந்து என்னோடய ஒர்க்கு பார்த்துட்டு தெரியல, பட் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி. பட் நான் வளர்ந்தது எல்லாம் ஃபுல்லாக அவரோட காம்பவுண்டில் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஜஸ்ட் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணி அவர் மூலமாக தான் எனக்கு சூப்பர் குட்ல 2 படம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக் எது இருந்தாலும் சரி, டேய் ராம்சிங் கூப்பிட்றா அன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற காரணமே அவரோட ஸ்கூல் தான். அவரோட ஷார்ட் சொல்லிவிட்டு இன்னொரு ஷார்ட் போகும்போது டே சிங்கே அங்கே போய் லைட் பண்ணுறான், அது ஒரு ஸ்கூல் தான். இப்போ நான் டோட்டலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னோடய அதுமாதிரி அசிஸ்டன்ஸும் சரி டைரக்டரும் சரி, சார் ஒரு சீன் சொல்லும்போது நெக்ஸ்ட் சீன் என்ன பண்ண போகிறீங்க சொன்னீங்கன்னா அது நெக்ஸ்ட் காம்பவுண்டில் நான் லைட்டிங் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி பாலிவுட்டில் ஸ்டார் பிளேஸ் பாலாஜி டெலி ஃபிலிம் ஜி எல்லா ப்ரோமோஸ் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் அவரோட பேஸ் நான் கற்றுக்கிட்டேன். பட் அது இல்லாமல் நான் ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப அவரோட அவங்களோட எல்லா படம் பார்த்துட்டே இருந்தேன். பட் நானும் சரி, என் சன்னும் சரி, என் ஃபுல் ஃபேமிலி அவங்க பயங்கர ஃபேன். பட்
தேங்க்யூ மேம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. எனி மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் எஸ்கியூஸ். தேங்க்யூ. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து க்ளோனிங் பண்ணி படத்தில் நடிச்சிடலாம். ஒருவேளை அவரே வந்து ஏதாவது பிஸியாக இருந்தாருன்னா உங்களை அனுப்பிச்சு விடலாம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா பர்சனுக்கு அப்புறமா ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லா விவிஐபிஸ்க்கு வணக்கம். அப்புறமா இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி இன் தமிழ் எனக்கு. கன்னடத்தில் 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன். 50 ஃபிலிம்ஸ் ஆயிருக்குது. 50 ஃபிலிம்ஸில் 48 ஃபிலிம்ஸ் நம்ம தமிழ் மியூசிஷியன்ஸ் தான். ஆல் தமிழ் மியூசிஷியன்ஸ் பிகாஸ் ஆல் டெடிக்கேட்டட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ரியலி ஹார்ட்லேருந்து சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா மியூசிஷியன்ஸ் தமிழ்நாடே இருக்கிற எல்லா டாப் மியூசிஷியன்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணி தான் இருக்கிறார் கன்னடத்தில். ஸோ 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆகிறார். அப்புறமா இந்த என்ன ஃபிலிம் இந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம் எனக்கு ப்ரொடியூசர் ராஜேஷ்குமார் சார் அப்புறமா கமல் போரா சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில். என்னென்னா தேங்க்ஸ் டு மை ராஜேஷ்குமார் சார் அண்ட் கமல் போரா சார் பிகாஸ் ஆல் மியூசிஷியன்ஸ் சொல்லித்தான் இருக்கிறார் தமிழ்நாடு நம்ம நீங்கள் வந்து தமிழ் ஃபிலிம் பண்ணோம் ஆனால் அந்த மியூசிஷியன்ஸ் ட்ரீம் ட்ரூ ஆச்சு. இப்போது உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ராஜேஷ்குமார் சார் போரா சார் கமல் போரா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா ஃபஸ்ட்டு டில் சத்யா அவர் கன்னடா ஃபிலம் ஃபஸ்ட் ஃபிலம் உங்களுக்கு டைகர் பிரபாகர் தெரியுமா வில்லன் கன்னடத்தில் தமிழ் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவர் சன் டைகர் வினோத் பிரபாகர் அந்த ஃபஸ்ட் மூவி அது டைரக்ட் பண்ணுறதுக்கு இது டில் சத்யா அவர்கள் டைரக்ஷன். அந்த மூவி தான் நானும் ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டேன். அப்புறமா அவரது கண்டினியூஸ் 3 ஃபிலிம்ஸ் அப்புறமா இது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மூவி. தேங்க்ஸ் டு தில் சத்யா சார். அண்ட் அகெயின் இந்த மூவியில் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் பிக் பிக் டைரக்டர்ஸ் லைக் கே எஸ் ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரியலி இந்த ப்ரௌட் டு த மூவி இந்த மூவிக்கு. அப்புறமா மேடம் ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் மேடம் யூ டிட் த ஆக்ஷன் யூ இன் திஸ் மூவி. நோ மேடம் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் ஆஸ் அ காப் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் மேடம் கொஞ்சம் எடிட்டிங்கில். ஸோ எக்ஸ்ட்ரானரி சூப்பர் ஆக்ஷன் ரியல்லி ஆல் தமிழ்நாடு பீப்பிள்ஸ் அண்ட் என்டையர் இந்தியா என்டையர் வேர்ல்ட் தே வில் லைக் யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆக்ஷன். அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட் அண்ட் க்ளோஸ் ஸ்டார் கார்த்திக் சார் குட்லக் சார். ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெபிட் பண்ணியிருக்காருங்க. வெரி நைஸ் ஆக்டிங் ஆல்மோஸ்ட் ஆல். ஸோ குட்லக் டு யூ சார். அண்ட் தெலுங்குலேருந்து வந்து பிக் சூப்பர் ஸ்டார் அங்கிலேருந்து நான் பார்த்துருக்கிறேன் இஸ் எ ரியல் சூப்பர் ஸ்டார் அலி சார் வந்திருக்கிறார். ரியலி வெல்கம் டு அலி சார் சென்னை. வெல்கம் டு சென்னை. ஸோ ராம் சிங் சார் பற்றி எல்லாம் மேடம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ தமிழ்நாடு. தேங்க்யூ ஃபார் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ மை மியூசிஷியன்ஸ் ட்ரீம் ட்ரூ ஆச்சு இங்கே. ஸோ வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சாரி ரியல் ஸ்டாருக்கு மறந்து போயிட்டேன். மை ரியல் ஸ்டார் விஜய் ஆண்டனி சார். ரியல் ஸ்டார் சார் நீங்கள். என்னென்ன சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணுறேன் சார் அங்கே இங்கே. ஸோ ஃபஸ்ட் டைம் அங்கே மீட் பண்ணேன் கன்னடத்தில் ஃபஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா தமிழில் பிஸி ஆகிட்டு போகிறார் இல்லைன்னா கன்னடத்தில் சூப்பர் பிஸி ஆகிட்டு போகிறார். சூப்பர் மியூசிக் டைரக்டர் இப்போது ஸ்டார் ஆக்டர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த கிரேட் டைரக்டர் பாரதி ராஜா. அழகில் ஒவியதில்லை அந்த படம் வந்து 1980 தமிழில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தில் வந்து கார்த்திக் ராதா தியாகராஜன் ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன். அதுக்கப்புறம் சேம் ஃபிலிம் தெலுங்கில் ரீமேக் சேம் கார்த்திக் ஹீரோயின் சேஞ்ச் முச்சியாலர்னா வில்லன் சேஞ்ச் சரத்பாபு
சைல்ட் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் அந்த அலி அண்ணாந்தா. கரெக்டாக லாஸ்ட் இயர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ வந்தாலும் இந்த வாஹினி ஸ்டுடியோவில் பார்த்தா இந்த வழி தான் நாங்கள் வந்து மூவி ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோ அருணாச்சலம் விஜய் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த சின்ன வயசில் அந்த போகிறது அந்த ஒலியெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடும். முதல்ல வந்து மீடியா பிரதர்ஸ்க்கு அப்படியே மேக்சின்ஸ் பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட நான் வந்து ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா 5 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 40 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1100 மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தில் சத்யா வந்து அவருக்கு ஹாஃப் தெலுங்கு ஹாஃப் தமிழ் கன்னடா ஃபுல் வரும் இங்கிலீஷ். அலிகர் அண்ணே சத்தேண்டே மீக்கு கன்னடா வச்சா రాదండి చెప్పండి అర్థమవుతుంది. తమిళ్ అద్భుతం సూపర్. ఏమీ లేదు ఒక ఫిల్మ్ మనము చేస్తున్నామా మిక్స్డ్ లాంగ్వేజ్. ఓ సార్ మొదల నేను వంద డాన్స్ మాస్టర్. ఓ అప్పుడా ఇప్పుడు డైరెక్టర్. ఓ సార్ కంగ్రాచులేషన్స్ ఒక బ్యూటిఫుల్ క్యారెక్టర్ సార్. సార్ హీరోయిన్ ఎవరు సార్? ఆండ్రియా. ఓ ఆండ్రియా ఏంటి సార్ క్యారెక్టర్ ఎన్న సార్ క్యారెక్టర్ ఎన్న సార్? ஒண்ணுமேல ஹீரோ சித்தப்பா. நான் என்ன நினச்சேன்னா ஓ ஆண்ட்ரி பக்கத்தில்னா இவரோட சாங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஹீரோ சித்தப்பா ஜேகே இஸ் அ வெரி குட் நைஸ் பர்சன். அவருக்கு 2 விஷயம்தான் தெரியும். ஒன்று சாப்பிட்றது, 2 எக்ஸசைஸ் பண்ணுறது. அவருக்கு தெரியாமல் ஜேகே வச்சுருக்காங்க, இல்லை ஜிம் பாய் அப்படி ஒரு பேர் வச்சா நல்லாயிருக்கும். ஹீரோயின் பற்றி நம்ம சொல்லணும். ஹாலிவுட்டில் ஆஞ்சலின ஜோலி, தமிழ்நாட்டில் ஆண்ட்ரின ஜோலி. நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறோம் கேரளாவில். இது என்ன சார் லொக்கேஷனு? அத்திரைப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். காலையில் வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரிஸ் இருக்கும். அங்கே வாட்டர் ஃபால்ஸு ரொமான்டிக் சாங்கு, இந்த ட்ரெஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டு. ரியலாக ரெயின் தான் அங்கே தான் கேரளாவில். அங்கே வந்து நம்ம ஜேகே ஹீஸ் ஃப்ரம் கர்நாடகா, பட் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். டைலாக்கு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சார் வாட் இஸ் திஸ் மீனிங்? இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு 200 இயர்ஸ் பேக்கு. எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். பெட்டர் என்னன்னா நம்ம டைரக்டர்கிட்ட கேட்டால் சார் அவருக்கு கூட உண்மை தெரியாது சார் தமிழ். அப்போ யார் கோ டைரக்டர் சார்? இது என்ன அர்த்தம் சார்? அது என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்த காட்ரிசஸ் இந்த பிளாஸ்டிசஸ் அந்த ஃபண்ட் வந்து ஒரு 200 இயர்ஸ் பேக்கு. ஓ அப்படியா, ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர். ஸோ இப்படி இந்த படம் ஷூட்டிங் நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம் ஒரு 4 டேஸ் அப்படியே கண்டினியூ. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ராஜேஷ்குமார் அவர் வந்து பாம்பே, கேன் ஐ ஸ்பீக் ஹிந்தி? ஆப்கு சமஜ் மே ஆதா நா? பஹுத் லோக் யஹான் பர் ஹிந்தி மே சமஜ்தே ஹேன். ஆ பாய் சாப் மே பம்பே சே ராஜேஷ் குமார். ஹா பாய் போலியே. பாய் ஓ ஆப்கா ஓ பேமெண்ட் கேசா ஹே பேமெண்ட்? ஆப் போலோ கித்னா பேமெண்ட்? ஓ ஜோ குச் பேமெண்ட் ஹே ஓ பூரா செக் ஹே பூரா ஒயிட் ஹே நோ பிளாக்.
அரே கிருஷ்ண மங்கா யார் தூக்கு பிளாக் நே பூரா ஒயிட்டு பூரா ஒயிட். ஓகே தேங்க்யூ ठीक है वो पूरा जीएसटी जीएसटी है ना वो मोड़ी लगा दिया क्या कर रहे हो वेरी जेन्युइन एंड शूटिंग खत्म होने के बाद उन्होंने हमको चिट भेज दिया फिर उसके बाद कमल भोरा साहब पहली बार आपको मिला मैं आपने यहाँ पर आके दो बात हिला के चल गए एंड वन मोर थिंग एंड इज अ very good director not only tamil nadu andhra la vande nariya hit kuduthirukanga ks ravi kumar sir rajini sir oda padam edukna only ks kumar ks ravi kumar sir edukna avaru padam eduthara endu endha padam paathano adhula oru message irukku nariya per andhra pradesh la சில பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதில் கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னா பப்ளிக் வந்து தியேட்டருக்கு வருவாங்க எஸ் இந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு அண்ட் ரீசன்ட்லி அண்ட் விஜய் ஆண்டோனி சூப்பர் டூப்பர் ஹிட் பிச்சைக்காடு இன் தெலுங்கு அந்த படம் அவ்வளோ பேர் ஹிட் ஆகாமல் யாருக்குமே தெரியாது தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் யாருப்பா இந்த ஆள் சேது விஜய் ஆண்டோனி என்ன இந்த படம் இப்படி எடுத்துட்டாரு மதர்ஸ் டே வந்தான் அந்த சாங் வரும் அம்மா நன்னி அந்த சாங் அண்ட் இப்போ தான் எம்எல்ஏல பற்றி சொன்னாங்க அந்த படம் வந்து நான் கமெடியனாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து அலி எங்கே இருக்கேன் என்ன சார் இல்லை உங்ககிட்ட பேசுகிறோம் வா சரி சார் வரேன் ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்தாரு எக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சைன் பண்ணேன் சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ரிமெண்ட் இல்லை என்ன இப்போது புதுசாக எக்ரிமெண்ட் எப்படி சொல்கிறீங்க அப்படி இல்லைப்பா நீ சைன் பண்ணேன் சைன் பண்ணிட்டேன் செக் கொடுத்தாங்க ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீ சைன் பண்ணிட்ட அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா சார் என்ன சார் இது நீ தான் ஹீரோ சார் என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க இது வந்து 94 அந்த படம் தான் தமிழில் லக்கி மேன் கார்த்திக் ஹீரோ அந்த கார்த்திக் படத்தில் நான் வந்து செயல் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஏன் ஹீரோ படம் ரீமேக்கு கார்த்திக் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப அது இண்டஸ்ட்ரியில் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் எப்போ என்ன ஆவார் எங்கே போவார் எப்படி போவார் ஒன்றும் சொல்ல முடியாது தட் இஸ் ஃபேட் தட்ஸ் இட் அந்த ஆண்டவன் போ தமிழ்நாட்டில் போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போ ஆந்திரா போ இல்லைன்னா கர்நாடகா போ இல்லைன்னா கேரளா போ இல்லைன்னா மகாராஷ்டிரா போ இல்லைன்னா ஹாலிவுட் போ அப்படி எழுதிடுவார் அதுக்காக நம்மளுக்கு வந்து நான் இது ஆகணும் நான் அது ஆகணும் அது இல்லை இங்கே இருக்கிறோம் ஸோ இந்த சான்ஸ் கொடுத்தது நம்ம தில் சத்யா அண்ட் இஸ் அ வெரி குட் சூப்பர் டூப்பர் கேமராமேன் ராம்சிங் ராம்சிங் பற்றி வந்து இப்போ தான் சொன்னாங்க அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு டெய்லி பேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு சாங் மட்டும் அவர் போடுவார் அந்த சாங் என்னென்னா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டை கேட்டுகிட்டே தூங்குவார் அவர் ஸோ அதுக்காக ஹோல் யூனிட்டுக்கு எப்போவுமே தூக்கமே இருக்காது 24 hours சார் நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்குன்னா டேக் அப்படின்னு எங்கே ராம்சிங் ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் மாளிகை அண்ட் டெஃபினெட்லி எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நம்பி மகாராஷ்டிரிலேருந்து வந்து இந்த மாதிரி படம் நான் எடுக்கணும் ஸோ அதுக்காக என்டையர் தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பட் இந்த படம் பாருங்கள் நல்லா ஹிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு 10 பேர்
மகாராஷ்டிரிலேருந்து வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஆக்சுவலி. I'm sorry, next press meet I'll come with, you know, I learn Tamil and I'm sure I'll be speaking in Tamil. I'm so sorry, but on this occasion I would like to thank all the press and media people for coming over here. It's the launch of our movie Malige, the teaser launch as well as the poster launch. I would thank Vijay sir for being over here and blessing us for this occasion. Thank you so much. Ravi sir, thank you so much for being here, and it's a privilege that I worked with you sir. I always had a dream that I will see you once in my life, but I had an opportunity to work with you. Thank you so much sir. Well, this movie apparently just happened. I didn't expect actually this movie I'll be doing, because after finishing one of my debut Bollywood movie, I just happened to meet my friend Sajid sir in Mumbai, where I met our producer. Our producer, where I met him, and he gave me an opportunity for this wonderful movie. Sir, thank you so much for giving me this opportunity. Kamal sir, thank you, because first thing we need to thank our producers, because they are the people who give us opportunity. And thank you so much for giving this opportunity. Next, it would be my lovely director, Dil Satya sir. I was very happy when they told me that I'll be working under Satya sir, because he is from my Karnataka. So I was very happy, and it became very easy for me, in fact, to work in this movie. So thank you so much, Satya sir. I mean, I have to thank a lot of technicians in our movie, because I always give credit to the technicians first. So the first person would be our Ram Singh sir. Thank you so much. He has, the way he has worked, as actors we need to learn from the technicians. They give away everything. I mean, we think about timing. 6 o'clock I need to go, 7 o'clock I need to go. But technicians never think about all those things. They work for the project. So we actors, we need to learn from the technicians. And thank you so much, sir. It was a great privilege to be working with you. And we have our music director, who has done a fantastic job in this movie. Lovely songs. 5 songs we have in this movie, wonderful songs, and we shot all these songs in Kerala as well as in Chennai. And it would be a, I mean, when we have the audio launch, I'm sure you people would love that, those songs when it will be launched. And last but not the least, we have more than last actually. Chittappa, whenever I used to tell in the shot, Chittappa used to tell, sollu Kattappa. First time I met Ali sir in the shooting, and in fact when Satya sir told me that you'll be working with Ali sir, I was a little bit scared, because he's a senior artist and how difficult it would be to work with him. But the moment I met him and we did the first shot, he made it so simple that he became my friend actually. Thank you so much sir for giving me that confidence. It means a lot actually. And Singam of the movie, it's our Andrea. A powerful actor, actress, very dedicated, and thinks a lot about the project, about making the project the best. So she thinks a lot about it and tries to execute the best. So it was wonderful being, you know, sharing screen space with you, Andrea. Thank you so much. And it was wonderful. And thank you for everybody being here and blessing us with this occasion. Thanks a lot. And
I'll promise that for the next press meet, I'll come up with only Tamil. Thank you so much. God bless you all. இவர் வேற பாதி போலீஸா வந்திருக்காரு. யாராச்சும் கவனிச்சிங்களா? ஷூட்டிங்ல இருந்து நேரடியா இங்க வந்தீங்கல்ல. இந்த தூங்காத குரூப்ல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ராம்சிங்குக்கு கண்டிப்பா சகோதரன் தான். ஹீ டசன்ட் ஸ்லீப். இன்னைக்கு ஷூட்டிங்ல இருந்து ஐ திங்க் ஷர்ட் மட்டும் மாத்திட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. அண்ட் தென் யூ ஹவ் வெயிட்டட் ஆல் திஸ் கடைசி வரைக்கும், இப்போ வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ற வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் இங்கே மேடையில் இருக்கிறதே இந்த இங்கே எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்யூ சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டால் இதை நான் வந்து ப்ரெஸ் சார்பாக கூட நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் ப்ரெஸ்ஸில் நினைக்கிறத வந்து நான் ஐ மேபி ரிஃப்ளெக்டிங் த தாட்ஸ். ஈவன் பொதுவாக வந்து ப்ரமோஷன்ஸ், மியூசிக் லான்ச் இந்த மாதிரி விஷயங்களுக்கே பார்த்தீங்கன்னா படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் நடிகைகள் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைவாக வருவாங்க. வந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துட்டு அப்புறம் பாதி பாதியில் காண போயிடுவாங்க. ஸ்டேஜில் வந்து காலி சேர் மட்டும் இருக்கும். அதனால எல்லாமே வந்து ஒரு பயங்கர அந்த இதை விழாவெல்லாம் பார்த்தா எல்லாம் எடிட் பண்ணி வெட்டி ஓட்டி தான் ப்ரெஸ்ஸில் வந்து அதை வந்து வெளியே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து கடைசி வரைக்கும் அத்தனை பேரும், இன்ஃபேக்ட் ஜோ அவர்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழேயும் இருக்கார். எவ்ரிபடி ஹூஸ் இன்வால்வ் வித் மூவி இஸ் ரியலி இன்வால்வ்ட். அந்த இன்வால்மெண்ட் வந்து ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவ்வளோ நேரம் இருக்கிறதுல தெரியுது. மாளிகை படம் பேர் வச்ச அந்த நிமிஷத்திலேயே ஒரு உதாரணமாக மற்றவங்களுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வே யூ கண்டக்ட் யுவர் லான்ச் ஃபங்க்ஷன், இதை நான் ஜெனூனாக சொல்கிறேன். அத்தனை பேருடைய நாட் ஜஸ்ட் தட், ப்ரெஸ் ஆல்சோ. ப்ரெஸ்ஸில் வந்து இப்போது தேர்தல் சமயம் இங்கே வந்து நியூஸில் பஞ்சமே கிடையாது. சினிமாவும் சரி அரசியலும் சரி, தெர்ஸ் ஜஸ்ட் ஸோ மச் நியூஸ் ஹேப்பனிங். பட் இங்கே வந்தவங்க யாருமே கிளம்பல. ஐ எம் நாட் சீயிங் அ சிங்கிள் எம்டி சேர். எவ்ரிபடி இஸ் ஹியர் அப்படிங்கிறது வந்து விஜயாண்டனி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் திங் அண்ட் இட்ஸ் அ வெரி ரேர் அக்கரன்ஸ். ஸோ ஐ ஹோப் I guess my biggest thanks is to the media people here. ஒவ்வொருத்தருமே இங்கே இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சேர்லேருந்து எழுந்துக்காமல் உங்களுடைய வெல் விஷஸை நீங்கள் வந்து ரிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மற்றபடிக்கு கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் விஜுவலாக உங்களுக்கு இருக்கிறனால யோக ஹாவ் வண்டர்ஃபுல் கான்டென்ட் டு ப்ரெசன்ட் டுமாரோ. தேங்க்யூ ஸோ மச் டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் த மூவி in its title and teaser launch. Thank you to the rest of the crew members. Thank you to the producer of the event, S community, digital screen la romba alaga ellathiyum kaamichinga. Adha vedi vedikum bodhu mattum enakku ovvoru thadamum bayama irundhathu. Na inga dhaan nindittu irundhen. Adhu konjam andha paper la vandhu konjam enakku edhirpaarkala konjam bayama irundhathu. But thank you very much. பங்க்சுவலாக ஆரம்பித்து ரொம்ப பர்ஃபெக்ட் டைமில், அடுத்தது ஃபெலோஷிப் போகிறதுக்கு 8:45, இதை விட பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கும் இருக்க முடியாது. ஸோ எவ்ரி திங் ஒர்க் ரியலி வெல்.